Hi viewers, welcome to Eganess Address YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலமா உங்க எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அப்டேட் பத்தி தாங்க பார்க்க போறோம். போன வருஷம் எல்லாரும் இந்தியா போஸ்ட் மூலமா கொடுத்திருந்த GDS போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிந்திருப்பீங்க. தமிழ்நாடு முழுவதும் டோட்டலா 3162 காலிப்பிண்டங்கள் அனுப்பிச்சிருந்தாங்க. நீங்க எல்லாரும் அப்ளை பண்ண இந்த போஸ்டிங்கான ரிசல்ட் தமிழ்நாடுக்கு இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. நீங்க எப்படி இந்த ரிசல்ட்ட பார்க்கணும், இந்த ரிசல்ட்ஸ் நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா எப்படி வந்து நீங்க அடுத்தடுத்த ப்ராசஸ் உங்களுக்கு இருக்கும், எப்படி இந்த ஜாப் இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலோட அஃபீஷியல் அப்டேட்ஸ் எல்லாமே இன்ஸ்டண்டாக உங்களுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் வேணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான அஃபீஷியல் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்தியா போஸ்ட் மூலமாக ஒவ்வொரு வருடமே இந்த GDS போஸ்டிங்க்கு ஆன் எடுப்பாங்க. 10ஆம் வகுப்பு மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அதில் எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி செலெக்ஷன் ப்ராசஸ் இருந்திருக்கும். நம்ம சேனலில் நீங்கள் எப்படி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான செப்பரேட் வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு எப்போ ரிசல்ட்ஸ் வரும்னு கூட கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆன்சர் இப்போ கவர்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் ரிலீஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அதில் வந்து தமிழ்நாடுக்கு டோட்டலாக 3162 காலிப்பிண்டங்கள் இருக்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து அந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டிவிஷன் வைஸ் கொடுத்துருந்துருப்பாங்க, அவங்களோட பேருமே மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்திருக்கும், அந்த நம்பருமே டிஸ்பிளே ஆகிருந்திருக்கும். மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 95% மேலே யாரெல்லாம் மார்க் எடுத்திருந்தாங்களோ, யார் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த ஜாபுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸஸில் கொடுத்துருக்காங்க. இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் டிவிஷன் நேம் இருக்கும், அதுக்கப்புறம் ஹெட் குவார்ட்டர்ஸ் நேம் கொடுத்துருந்துருப்பாங்க, உங்களுக்கு எந்த போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ போஸ்டிங் அலோகேட் பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதற்கடுத்தது நீங்கள் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த கேட்டகரி வைஸ் உங்களுக்கு வந்திருக்கும். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மூலமாக நீங்கள் இந்த ஜாபுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதிலே வந்து ஃபைண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் கொடுத்து ஃபைண்ட் பண்ணுங்கள். உங்கள் பெயர் இருக்குது அப்படின்னா அது மட்டும் தனியாக ஹைலைட் ஆயிருக்கும், நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு செலக்ட் ஆனவங்க அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணணுங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் இந்த ரிசல்ட்ஸ் காப்பி மட்டும் எடுத்துட்டு உங்களுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும், அங்கே கொண்டு போயிட்டு நீங்கள் இதை காமிச்சிங்கனாலே போதும். அதுக்கு அடுத்த ப்ராசஸ் அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் எந்த மாதிரி ஒர்க் இருக்கும், அதே மாதிரி நீங்கள் வந்து எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க தெளிவாக உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் ஒரு 1 வீக் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆல்ரெடி இந்த GDS பண்ணிட்டு இருக்கிறவங்க கிட்ட உங்களை அனுப்புவாங்க, அங்கே போயிட்டு நீங்கள் ட்ரைனிங் எல்லாமே அட்டன் பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் உங்களுக்கு அலோகேட் ஆகிருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் இல்லாட்டி பிரான்ச்சில் போயிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதற்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஒர்க்ஸ் எல்லாமே அலோகேட் பண்ணுவாங்க, அது மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த GDS போஸ்டிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வர போஸ்ட் ஆஃபீஸ் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸஸ் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸும் நீங்கள் ஈஸியாகவே எழுதலாம். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ரிசல்ட்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் மூலமாக உங்கள் நண்பர்கள் எல்லாருமே கண்டிப்பாக பயன்பெறுவாங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்ஸுமே இன்ஸ்டாகிராம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இல்லாட்டி ஜாப் பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா யூடியூப் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். ப்ளீஸ் பிகின் ஸ்வீட் ஸ்மைல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இகோனஸ் அட்ரஸ் யூடியூப் சேனல். மீண்டும் ஒரு அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.